சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கிறோம். கடந்த வாரத்திலே தியானித்தோம், சாத்தானிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம். அதாவது பாவத்திலிருந்து, சாத்தான் பாவத்தின் பிடியிலே வைத்திருந்தால் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். இன்றைக்கு இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் காரியத்தை குறித்து தான் நாம் மறுபடியும் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3:2-3 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறபடி இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி நம்ம முன்னால பாவம் தந்தோம், அப்புறம் மனம் திரும்பினோம், பாவங்களை அறிக்கையிட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவராக வரப்போகிறார்? பிதாவின் மகிமையோடு, தம்முடைய மகிமையோடு, தூதர்களின் மகிமையோடு கூட வரப்போகிறார். அத்தனை பிரகாசம் உள்ள மகிமையோடு கூட வரப்போகிறார். அப்படி வரும்போது நாம் அவரை போல மாறிடுவோம். ஆனால் அப்படி வேதம் சொல்லுகிறதுக்கு என்ன, அதுக்கு தகுதி என்னன்னு சொல்லி சொல்லுது. அப்படி அவரை போல் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கணும்னா இயேசு சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளணும். எங்க இயேசுவை போல சுத்தாக முடியுமா? சுத்தாக முடியுமா? சுத்தாக முடியும். இப்ப ஆண்டவர் விரும்பி நம்மளை மீட்டெடுத்தது காரணம் என்னன்னு சொல்றாரு. லேவியர் ஆகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, அவருக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணுமா? 2, அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்படியானா இந்த பரிசுத்தத்துக்கும் பிரித்தெடுக்குதலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் அடைய முடியுமாங்க? அவர் சொல்றார், இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் எப்படி தெரியுமா, நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், அந்த பிரதரை விட, இந்த சிஸ்டரை விட நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு நாமே என்ன பண்ணுகிறோம், சபாஷ் போட்டுக்கிறோம். அல்ல, அவரை போல பரிசுத்தம் அடைய முடியுமா? முடியும். அது எப்படி அவரை போல பரிசுத்தம் அடைய முடியும் அப்படின்னா, இயேசு தான் சொல்ற, எப்படி அவரை போல பரிசுத்தம் அடைய முடியும்னு இயேசு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பிதாவிடத்தில் இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும். அப்போ இந்த சத்தியம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தாக்க முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்ன சத்தியம்? இந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க அவருடைய கேரக்டர் நமக்கு வந்துடும். அப்போஸ் நடவடிக்கைகளை நான் வாசிப்போம். எப்படி அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அப்போ என்ன பண்ணார்? முதல்ல செய்தார், அப்புறம் அதை உபதேசித்தார். அப்போ உபதேசம் பண்ணினதெல்லாம் என்ன? அவருடைய கிரியை, அவர் செய்தது. இப்போ அவர் செய்ததை தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கார், வசனமா. இப்போ இந்த வசனத்தின்படியே எந்த மனுஷன் வாழ்றானோ அவன் அவரை போல பரிசுத்தம் அடைவான். அதுக்கு தான் வேதத்தை நான் உங்கள் கையில் என் கையில் கொடுத்தது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் நான் சங்காரமாகிறார்கள். வேதத்தை எழுதி கையில் கொடுத்தனே, அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்களே. இன்னைக்கு வேதத்தை படிக்கிறது எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கு.
கஷ்டப்பட்டு இருக்கும் போது எதாவது நமக்கு ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை தந்துட மாட்டாரா? இதுக்கு தான் படிக்கிறாங்களே தவிர, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, நான் கீழ்ப்படிவாண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுத்து வாழ விருப்பம் இல்லைங்க. எத்தனை வசனங்கள் கேட்டாலும் கேட்டது கேட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர வாழ்றதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும். அப்படின்னா வசனமே சத்தியம், அப்படின்னா வசனமாகிய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். எப்ப ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும்? வேதம் சொல்லுகிறபடி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:3 இரண்டு பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இப்படியே இப்போ இயேசுவும் நாமும் நடக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ளவர்ங்கிறத எப்படி கண்டுறோம்? வசனத்தின்படி. இப்போ அவரோடு ஒருமித்து போகிறதா இல்லை நம்ம கூட அவர் ஒருமித்து வருவாரா? இன்னைக்கு ஜனங்கள் எப்படி தெரியுமா? அவர் சொல்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்குற பதிலாக, ஆண்டவரே எனக்கு பிரியம், என் பிள்ளை பிரியம், ஆண்டவரே பிரியவன், ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கொடுக்கணும், கிடைக்கணும், சின்ன பிள்ளை படிச்சுட்டு உட்காந்துருக்கு பொண்ணு, அவளுக்கு ஒரு திருமணம் ஆரம்பம், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரருக்கு வியாதி சுகமாக்குங்க, என் வீட்டில் கஷ்டம் விடுதலையாக்குங்க, கடன் விடுதலையாக்குங்க, ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் ஒருமித்து வாங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர, உங்கள் கூட நான் ஒருமித்து வாடுறேன் ஆண்டவர்னு யார் கேட்குறது? இருவர் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். இப்போ இயேசுவோட நீ ஒருமனப்பட்டாதான் இயேசுவோட போக முடியும். நான் சும்மா சொல்கிறேன் பார்ப்போம். உதாரணத்துக்கு களியாட்டு பாவோன்னு எழுதியிருக்குது வேதத்தில். இப்போ நானும் சினிமா பார்க்குறவன் சீரியல் பார்க்குறவன் வச்சுங்களேன், களியாட்டில் இருக்கிறேன். இப்போ அவரோடு கூட ஒருமித்து போகிறது எப்படி? சே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, சுபாவங்கள் மாறலை, ஆண்டவரே மன்னிச்சிங்க, நான் உங்கள் கூட ஒருமித்து போகிறேன், இனிமேல் களியாட்டு வரேன் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கும் போது அவரோட ஒருமித்து போகிறேன். அப்படியே இயேசுவோடு கூட ஒருமித்து போக 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 உன்னுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை என்னாகும்? அவர் சொல்கிற வசனங்களையெல்லாம் கீழ்ப்படிய 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 என்னாகும்? நீ நான் அவரை போல மாறிடுவோம், அவரை போல மாறிடுவோம். ரொம்ப ஈஸிங்க. அவர் மேலே நேசம் இருக்கணும், அவ்வளோதான். எப்படி வேதம் சொல்லுது? 1 Corinthians 6:17 அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். இருவர் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். இயேசுவோடு நம்ம ஒருமித்து வர்றதா இல்லை இயேசு நம்ம கூட வர்றதா? இயேசு நம்ம கூட வர்றதா? சில ஜெபம்ண்ட் போவான், ஆண்டவரே நான் திருட போகிறேன், மாட்டி விட்டுறாதீங்க, இப்போ ஆண்டவர் ஒருமித்து வருவாரோ? சில சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் புருஷனுக்கு மறைச்சிருங்க, தப்பு மறைச்சிருங்கப்பா, தெரியாமல் ஆண்டவரே அவருக்கு தெரிஞ்சால் கொன்னுருவாருப்பா, தெரியாமல் பண்ணிடுங்க. இந்த பிள்ளை வாலிய பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கனுங்க சுற்றுங்க, சுற்றி விட்டு ஆண்டவரே இதை பார்த்து எங்கள் வீட்டில் யாருகிட்டேன்னு சொல்லிடா, விடுங்க காப்பாற்றுங்கப்பா, இதெல்லாம் ஜெபமா? ஏசு உங்கள் கூட ஒத்து வருவாரா? உங்கள் கூட ஒத்து வருவாரா? இது என்ன ஐயா, இதெல்லாம் ஜெபம். ஜெபம் இப்படி ஜெபம் பண்ணுறவங்க அடிக்கணும். ஐயோ ஐயோ, அவரோட ஒத்து போடுமா? வேதம் அப்படி சொல்லு, என்ன சொல்லுது? கிறிஸ்துடனே இசைந்திருக்கிறவன் எவனும், அப்படின்னா இசைஞ்சு போய் அவர் சொன்ன வசந்தபடி வாழ்ந்து 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 அப்படியே போக 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 வேதத்தில் அழகாக சொல்லப்படுறது, கிறிஸ்துடனே இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிடுறான், இயேசுவை போல மாறிடுறான். இதை தான் இன்றைக்கி புரியாமல் இயேசுவை போலலாம் மாற முடியாதுங்க அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அப்படி நினச்சி இயேசுவை போல மாறாமலே போயிட்டுருக்காங்க. இல்லைங்க, ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸி தெரியுமா? அவரை போல மாறுறது, அவரோடு எசைஞ்சு போனோம். எசைஞ்சு அவ்வளோ ஈஸி இல்லை, எசைஞ்சு போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக எசைஞ்சு போக முடியாது. எப்போ எசைஞ்சு போக முடியும் தெரியுமா? வேதம் சொல்லுது 1 Samuel 18:1 அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது, யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். வேதம் சொல்றதுக்கு அவனிங்க
தாவீது சவுலோட பேசிட்டு இருக்கிறான். பேசி முடித்த பிறகு என்ன சொல்லுது? தாவீதினுடைய ஆத்மா, அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், இவனோ பிரபு ராஜா மகன். யோனத்தான் தாவீதோடு ஒன்றாக எசைஞ்சிருந்தான். எப்படி எப்படிங்க எசைஞ்சான்? அவனை உயிரை போல நேசித்தான், உயிரை போல நேசித்தான். இப்போதான் எசைஞ்சான். எந்த மனுஷனுக்கு இயேசு எனக்கு உயிர், அவர் தான் உயிர், அவர் என்ன அவ்வளவாய் நேசிக்கிறேன்னு சொல்லி எந்த மனுஷன் உயிராக நேசிக்கிறானோ அவன் மாத்திரம்தான் எசைஞ்சு போக முடியும். அவன் மாத்திரம்தான் எசைஞ்சு போக முடியும். சும்மா ஆனாலும் என் உயிரான 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 இயேசுன்னு சொல்லி பாட்டு பாடி ஏமாத்திட்டு இருக்காத. நீ அவரோடு எசைஞ்சு போனா அவர் எனக்கு உயிரை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, நான் அவருக்காக வாழணுங்கிற ஒரு வெறி பிடிக்கணும், வெறி, அவர் மேலே ஒரு அன்பின் வெறி பிடிக்கணும். நான் இப்படி சும்மா உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நான் கடன் வாங்குறதில் ஆண்டவருடைய கிருபையினால 10 பைசா இது வரைக்கும் கடன் கிடையாது எனக்கு. யாரோ ஒரு மனுஷன் என்னுடைய தேவைகளுக்காக அவர் வர, எனக்கு தெரிஞ்ச நண்பர், அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேட்குறேன், ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன். இப்போ 10,000 ரூபா கொடுத்தா நான் எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 கொடுக்கணும். ஆனால் 10 லட்சம் கேட்குறேன், 10 லட்சம் கொடுக்குறாரு, 10 லட்சம் கொடுக்கணும். 10 கோடி கொடுத்தா 10 கோடி கொடுத்தார் கொடுக்கணும். அப்போ அவர் என்ன கொடுத்தாரோ நான் கொடுக்கணும். இயேசு உனக்கு எனக்கு என்ன கொடுத்தாரு? உயிரே கொடுத்தார். என்ன கொடுக்க போகிறேன் ஆண்டவரே? 10 ரூபா காணிக்க கொடுக்குறேன் ஆண்டவரே, அதை வச்சுக்கங்க ஆண்டவரே. ஓ, 10 கோடி கொடுத்தா 10 கோடியே கொடுக்கணுன்ற அவர் என்னங்க உயிரே கொடுத்தாரு. உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமையான கரெக்டாக டக்குன்னு ஒரு 10 ரூபா காயினை போட்டு வணக்கம் சார் பற்றுமா? ஓ, இது அன்பா? இது இப்படி அன்பு இல்லை கவனி. அவர் என்னை உயிரா நேசித்து எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக என்னையே ஒப்பு கொடுக்குறேன், அவரை நான் உயிரா நேசிக்கிறேன்னு சொல்லி நீ உயிரா நேசிப்பாயானால், அத்தனை அன்பு கூறுவாயினால், 100க்கு 100 அன்பு கூறுவாயினால் ஆண்டவர் சொல்கிறபடியே செய்வேன். உயிரா நேசிக்கிறவன் என்ன செய்வான்? அவர் என்ன சொல்லுவார் அப்படி செய்வான். அப்படி செய்ய 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 ஒரு நாள் யாராயிருவான்? இயேசுவை போல மாறிடுவான். ஆனால் இன்னைக்கு அந்த அனுபவம் வரலையே. நமக்கு தேவைப்பட்டால் வசந்தபடி வாழ்வோம், இல்லைன்னா நம்ம மனசாட்சிப்படி வாழ்ந்தோம். நம்ம மனசாட்சிக்கும் வேதத்துக்கும் ஒத்தே வராதுங்க. நம்ம மனசாட்சி சாத்தானுடையது, வேதம் தேவனுடையது. ஆகையினால வேதத்தின் படியே போற மாதிரி, வேதத்தின் படியே போகணும். அப்படி போக 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 எசைஞ்சு போக 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 உயிரா நேசிச்சு எசைஞ்சு போக போக ஒவ்வொரு வசந்தும் கீழ்ப்படுறேன், 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 கீழ்ப்படுறேன்னு சொல்லி எசைஞ்சு போக போக ஒரு நாள் இயேசுவை போலவே மாறி. இதுதான் ஏனோக்கு செஞ்சான். 300 வருஷம் அவரோடு சஞ்சரிக்கிறார். ஆங்கிலத்தில் ஹி வாக்ட் வித் காட், தேவனோடு கூட நடந்தான். இப்போ உனக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னு வச்சுங்க, விலகி இருக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்குது, நான் உங்களுக்கு அறிவிப்பேன். 300 வருஷம் இன்னைக்கு அவன் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனவுடனே நான் முன்னால் எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா? இப்போ எப்படி இருக்க? அதான் விஷயம். என்னைக்கோ வாழ்ந்ததை சொல்லிட்டு நீ ஜம்ப அடிக்கிறியா? நீ இப்போ இயேசுவோடு கூட எப்படி இருக்கிற? இன்னும் பரிசுத்த மேல பரிசுத்த அடையணும், பரிசுத்த மேல பரிசுத்த அடையணும் சொல்லி போயிட்டே இருக்கணும். சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் கருப்பர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். தன்னுடைய 85வது வயதில் ஒரு நாள் குடிசையில் உட்கார்ந்து தன்னுடைய இருப்பிடத்தில் உட்கார்ந்து அறிக்கை விளக்க வச்சு பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு 10 மணிக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த வழியாய் வந்த ஒரு முதியவர் அவரை பார்த்து, ஐயா ஐயரே, வந்த காலத்திலிருந்து இதை படிக்கிறீங்க, இந்த ராத்திரி உட்கார்ந்து படிக்கிறீங்களே, என்ன படிக்கிறீங்க, என்ன அப்படி தேடுறீங்க? அப்போ சொன்னாராம், இல்லை இன்னும் நான் எந்த வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிறேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறேன்றாங்க, வாழ்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறேன்றான். நம்ம அப்படியா கண்டுபிடிப்போம்? நம்ம அப்படியா இருப்போம்?
உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நான் ஒரு கோடு அண்டர்லை ஆட்டி சேர்றேன். இன்று முதல் நான் உன்னை ஆசிரிப்பேன். ஆண்டவரே இன்னைக்கு கரெக்டாக சொல்லி தந்திருக்கேன், தோத்துறோம் ரைட் கோடு போடு. இப்படி போட்டு வாழ்ற காவாயா உன தான் வச்சாரு. இயேசுவை போல மாறுறதுக்கு தான் உன தெரிந்து கொண்டார். அவர் இருக்கிற வண்ணமாக நீ அவரை தரிசிக்கணும்னு சொன்னா, நீ அவரை தரிசிக்கணும்னு சொன்னா, முதல்ல அவரை போல பரிசுத்தாகணும். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்ன சொல்றாங்க நீங்க? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கப்படினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான். அப்போ ஆண்டவர் கேட்ட பரிசுத்தம் எப்படி அடைய முடியும்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம செய்ய 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 செஞ்சு போக 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 நம்ம இயேசுவை போல மாறும். ஓகே, இப்போ என்ன சொல்லுது ஆண்டவர், என்ன சொல்ற? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். முதல்ல பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தார், சாத்தானிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார். இப்போ அவரை போல பரிசுத்தம் ஆனாதான் அவரை சந்திக்க முடியும்னு சொல்லியிருக்குது. இப்போ அவரை போல பரிசுத்தம் அடையிறது எப்படி? அவருடைய செஞ்சு போது வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்றது. அதோடு மாத்திரமில்லை, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆஹா, இப்போ ஆண்டவருடைய ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் சாத்தானுடைய ஜனமாக, இப்போ ஆண்டவருடைய ஜனமாக இருக்கணும்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். இயேசுவை போல மாறணும்னா இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தில் பிரித்தெடுக்கப்படணும்? யாத்திராகமம் 8:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. இப்போ மோசேயின் மூலமாக பார்வோன் இடத்துல சொல்ல சொல்றார், என் ஜனங்கள். அப்படின்னால் ஆண்டவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அனுப்பிவிடு. எங்க இருக்கிறாங்க? இப்போ எகிப்தில் இருக்கிறாங்க. அப்ப அவரை ஆராதிக்கிறதுக்கு எங்க பண்ணணுமா? அனுப்பிவிட சொல்றார். அப்ப எங்கேயோ வெளியே போக சொல்றார். அப்படின்னா எகிப்தை விட்டு பிரிக்க சொல்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆராதனை எகிப்திலே கிடையாது. அவன் சொல்றான், ஏன் இங்கே ஆராதனீங்களே, இங்கே ஆராதிங்களே, நான் நடந்துறேன். இல்லை இல்லை இல்லை, மோசே சொல்றான், ஆண்டவர் எங்களை தனியாக அவர் சொல்றாரு வனாந்திரத்துக்கு. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, நீங்கள் வரைக்கும் ஆம்பளைகள் மட்டும் போயிட்டு வந்துடுங்க. நோ, நாங்கள் எல்லாரும் போகணும். அப்படின்னா ஆமாம், ஆடு மாடெல்லாம் விட்டு போ. இல்லை, ஒரு குட்டி குறும்பு கூட இருக்கக்கூடாது, குறும்பல் கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் கூட்டு போகணும். என் ஆண்டவர் விரும்புகிற விருப்பத்தை பாருங்க, தேவனை ஆராதிப்பதற்கு எகிப்தியரோடு கூட, அதாவது பாவமான ஜனங்களோடு கூட இருந்து ஆராதிப்பதை தேவன் விரும்பவில்லை, விரும்பவில்லை. வேதம் சொல்கிறது, இப்ப ஆண்டவர் அன்றைக்கு மோசேயின் மூலமாய் பிரித்தெடுத்த தேவன் புதிய ஏற்பாட்டில் எப்படி கொண்டு வரார் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2:38-40. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இப்போ பேதுரு யூதர்களுக்கு மத்தியில் நின்று பிரசங்கம் பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் நின்று பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம் பண்றாரு? நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் வரத்தை அவர் தருவார். அவர் நமக்கு மட்டுமல்ல, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற தூரத்தில் வருகிற எல்லாருக்கும் அவர் தருவார் சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறினு இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன சொன்னாருன்னு தெரியல, எதுவும் புரியல. ஆனால் மனம் திரும்புவது கட்டாய அவசியன்றாரு, ஞானஸ்தானம் சொல்றாரு, பரிசுத்தாவின் பற்றி சொல்றாரு, சாட்சியை பற்றி சொன்னாரு, அது மறைக்கப்படுது. ஆனால் அடுத்தது ஒன்று சொன்னார்,
மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அது என்ன மாறுபாடான, அதாவது மனந்திரமனும் ஞான சாட்டனும் பரிசுத்தாய்ப்பறணுங்கிற சத்தியத்துக்கு மாறுபட்ட அந்த ஜனத்தை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு புத்தி சொல்றான். புத்தி சொன்ன போது அந்த பிரசங்கத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி பாருங்க, மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்கு ஞானம் பெற்றுக்கோ, பரிசுத்தாய் வரத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தையில சாட்சிக்குனா அது மறைக்கப்பட்டுச்சு. கடைசியில் என்ன சொல்றாரு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதுதாங்க சபை, முதல் முதலாக சபை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டால் சபையில் யார் அவர்கள், அவர்கள் யார் அவர்கள், மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் வரணும், பரிசுத்தாவி தேவன் தருவார் பெற்றுக்கொள்ளணும், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும்னு சொல்லி போதிக்கப்பட்ட அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அருமையான சௌரனே சௌரிய கேள், இவர்கள் என்ன செய்தார்கள்? 42வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் யார் அவர்கள், மனம் திரும்பி பாவமன்னிப்பு ஞானசாம பெறணும், பரிசுத்தாய் பெறணும், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சு ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் என்ன பண்ணாங்களா, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யங்கிறது ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் ஐக்கியம், ஆராதனையிலே அப்போஸ்தலரோடு கூட இருந்தாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க மறுபடியும் எங்க போகல, தான் ஆராதித்த அந்த அவங்களோடு கூட போய் சேரல, அந்த ஜனத்தோடு கூட போய் சேரல. அப்படியானால் எப்படி ஆராதனையிலே பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? அங்கே எகிப்தில் இருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படிக்கு, தன்னை ஆராதிக்கும்படிக்கு பிரித்து விட சொன்னார். இங்கேயும் ஆராதனையிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும் சொல்லி பவுல் சொல்றார். அருமையான சௌரனே சௌரிய, நீ மனம் திரும்பின, நீ ஞானஸ்தானம் எங்கேயோ போய் வாங்கிட்டு போயிட்டு இருக்க, யார்கிட்டயோ போய் ஞானஸ்தானம் எடுத்துருக்கேன், இப்ப எங்க இருக்கிற, இப்ப எங்க இருக்கிற, குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தவங்கட்டு, திடப்படுத்தல் எடுத்தவங்கட்டு, அங்க போய் உட்கார்ந்துருக்கிறீ, இது ஐக்கியமா? மாறுபாடு சந்தை விட்டு விலகு. அந்த ஜனங்கள் ஒத்துக்குவாங்களா? மனம் திரும்புதலையும் ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தம் ஒத்துக்குவாங்களா? அவங்கிட்ட உட்கார்ந்துருக்கிறீ, எப்படி அந்த ஐக்கியம் சரியா இருக்கும்? நான் ஒரு விஷயம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், எனக்கு முன்னால் ஒருத்தர் நல்ல குண்டா, கொஞ்சம் வயசானவர், அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் அதை பேட்டை பார்த்துட்டு, நீங்கள் கிறிஸ்டியன்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் கிறிஸ்டியன், நானும் கிறிஸ்டியன், நீங்கள் என்ன செய்றீங்கன்னு என்கிட்ட கேட்டார். நான் வந்து சர்ச்சில் பாஸ்டர் ஆகிறேன். அப்படியா? நான் உடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து ஏதோ கவர்மெண்ட் நேஷனலிஸ்ட் பேங்க்கில் ஏதோ மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார், நான் சும்மா இப்போ தான் பேச ஆரம்பித்தேன், சுவிசேஷத்தை சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறோம், நீங்கள் கிறிஸ்டியன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனம் திரும்பி ஆன்சர் எடுத்து பரிசுத்தா பிட்டா தான் பரலோக்கு போக முடியும். அப்படியே அவர் சொன்னார், எங்கள் அக்கா மூணு பேர் உண்டு, அவங்க மூணு பேரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவெல்லாம் பெற்று எங்கே போயிட்டுருக்காங்க, பெந்து ஒரு சபை போயிட்டுருக்காங்க அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், அவங்க போனது சப்பா ரைட்டான்னு கேட்டேன், இதில் கரெக்டாக அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஆர்சியில் இருக்கேன். அப்போ நீங்கள் ஏன் அப்படி போகக்கூடாது? நானும் எடுத்துருக்கிறேன், நான் மனம் திரும்பிக்கிறேன், ஞானஸ்தானம் பரிசுத்தா பேர். ஆனால் எங்கே இருக்கிறாரு அவர்? ஜீசஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருக்கிறார். சொல்கிறார் என்கிட்ட, நான் ஆர்சியில் இருந்துக்கிட்டே ஜீசஸ் மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்றார். எங்கள் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக சொன்னால் இவர் என்ன சொல்கிறார்? நான் உள்ளே இருந்துக்கிறேன். சில சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறவங்கள நாங்கள் கொண்டு வர வேணாமா? நாங்கள் உள்ளே இருந்தால் தாங்க கொண்டு வர முடியும். நீ உள்ளே இருந்து கொண்டு வர வேண்டிய வேண்டாம். வசனத்தின்படி, வேதத்தின்படி பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதல் உத்தமம். அவன் ரட்சிக்கப்படுறது தேவன் கையில் இருக்கு, நீ உள்ள உட்காந்து ஒன்று ரட்சித்த முடியாது. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய், நீ மாறுபாடு சந்தை விட்டு விலகு. குழந்தை ஞானஸ்தானம்
திடப்படுத்தணும்னு சொல்லி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோடு கூட நீ உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறிய, அது ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞான சாந்தன்னு எனக்கு நிறைய பேர் திருப்தி. அவங்களுக்கு ஞான சாந்திருக்கோம், பரிசுத்தா பெற்றுக்கிறோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனையில் மட்டும் இங்கே போய் உட்காந்துருக்கிறாங்க. மாறுபட்டு சந்ததி மத்தியில் எப்படி ஆண்டவர் ஒத்துவார்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் மற்றவளை விட்டு பிரித்தெடுத்தேன். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு வரலன்னு வச்சுக்க, நீ அவருடைய விட இல்லை. நீயா என்ன நினச்சிக்க வேண்டியதான், நீயா நினச்சிக்க வேண்டியதான், நான் அவருடைய நினைச்சு இல்லை. பிரதர் சிஸ்டர் கவனி, இந்த இதை கேட்டுக்கொண்டுக்காருமையா சௌரனே, சௌரியே உன்னுடைய வாழ்க்கை ஏமாத்திக்காத. ஒருவேளை நீ ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று இன்னும் அந்த மாறுபாடு உள்ள சந்ததியாகிய வேதத்துக்கு மாறாய் நடக்கக்கூடிய குழந்தை ஞானஸ்தானம் இல்லை திடப்படுத்தன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு மத்தியில் இருப்பானால் என் தேவன் உன்னை பிரித்தெடுத்து ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு போக முடியாதான் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார், உன்னோடு கூட பேசிட்டு இருக்கார். என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பா. இதுவரைக்கும் நீ இருந்திருக்கலாம் இல்லை, ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி தனியே பிரித்து விடு. அவருடைய ஜனங்களோடு கூட தான் ஆராதிக்கணும். நீ பாவம் செய்கிற அந்த ஜனங்களோடு கூட உட்கார்ந்து ஆராதிக்கிறது எப்படி? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் உண்மை போல பரிசுத்தா இருக்கு வசந்தின்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன். நான் உம்முடையவனாக இருக்கும்படிக்கு, உம்முடையவளாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஆராதனையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நான் தேவ ஜனத்தோடு கூட சேர என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் அவரை தரிசிக்க வாஞ்சிக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் அவரை போல மாறிவிடுவதற்கு என் தகப்பனே என் தேவனே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படியே வாழ எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கவனுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் ஒருமித்து உம்மோடு கூட நடந்து உம்மை போல் மாறிவிட கத்தர் எங்களுக்கு கிருபை தந்து விடும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இயேசுவை போல எங்களை மாற்றுங்க. அதே நேரத்தில் என் தகப்பனே ஆண்டவரே மாறுபட்டுள்ள மாறுபாடான சந்ததியின் நடுவிலிருந்து பிரிந்து ஆராதனையில தேவ ஜனங்களோடு கூட ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல இதயத்தை தருவீராக. அநேகரை சத்ரு முடக்கி விட்டானே பார்வோன்னு சொன்னானே, நீங்க கொஞ்ச தூரம் போங்க போயிட்டு வந்துருங்கன்னு சொன்ன மாதிரி ஞானசம் எடுக்க வச்சிருக்கிறாங்க, பரிசுத்தா பெற வச்சுட்டான், ஆனா மறுபடியும் வந்து புள்ள உட்காந்துக்கிட்டாங்களே. கர்த்தாவே நீ இரக்கம் பாராட்டி அப்படிப்பட்ட ஜனங்களுடைய உள்ளங்களிலே கிரியை நடப்பித்து அவர்களை மாறுபாடுள்ள சந்தை விட்டு விலக்கி தேவ ஜனங்களோடு கூட ஆராதிப்பதற்கு ஆண்டவரை அவளை வெளியே கொண்டு வருவீராக. கரத்தில் கொடுக்கிறோம், அப்படியே செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.